श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निबद्धां सदाशति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयान्निधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादिद्रतश्चार्थेष्वभिज्ञस्वराटीं तेने ब्रह्म हृदयाधिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मप्रोद्धितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषभिः तक्षणाति निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं प्रथमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः इप्पोळुदु श्रीमद्भागवतत्तुल பிரசம்மாவதார கட்டத்துல பிரஹ்லாத ஸ்துதிய நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் போன வாரமும் பிரஹ்லாத ஸ்துதியில தான் இதுக்கு முன் உபன்யாசத்துலயும் நாம பார்த்தோம். இப்பவும் அதனுடைய தொடர்ச்சியை நாம இப்ப பாக்குறோம். பிரஹ்லாதன் வந்து பிரசம்மனை சேவிச்சு அவர் ஸ்தோத்திரம் பண்றே, அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அற்புதமான ஸ்தோத்திரங்கள். இதுல ஒரு விஷயத்தை நாம இப்ப பார்க்க போறோம். குவாஹம் ரஜ பிரபவ ஈசதமோதிகேஸ்மின்னே ஜஹதஹ சுரேதர குலே க்வதவானு கம்பா ந பிராமணஹ நது பவஸ்ய ந வைரமாயாஹ யன்மேற்பிதஹ சிரசி பத்மகர பிரசாதஹ. பிரகலாதன் நினைச்சு பார்த்துக்கிறேறான். பெருமான் நரசிம்மன் பிரகலாதனுடைய தலைமையில தன்னுடைய திருக்கைகளை வச்சு அனுகிரகம் பண்றான். நமக்கு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னாக்க அப்போ நாம எப்படி நாம் கிடைச்சது எப்படி கிடைச்சதுன்னு தெரியலையே, இந்த அனுகிரகத்துக்கு நாம எப்படி பாத்திரமானோம் தெரியலையே தெரியலையேன்னு நாமளே நம்மள சொல்லி சொல்லி வியந்து போய்ப்போம், ஆச்சரியப்பட்டு இருப்போம். ஒரு திருஷ்டாந்தம் வச்சுக்கோங்களேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடமுடியான் சன்னதியில மூலவர் சன்னதியில தயாசத்தகம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சொல்லி அந்த திருவேங்கடமுடியான சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு என்னைக்கான ஒரு நாள் கிடைச்சதுன்னாக்க அப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம், நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், நாம என்ன விதத்துல தகுதி இருந்து இப்படி 15 நிமிஷம் 20 நிமிஷம் திருவேங்கடமுடியான் எதிர நின்று சேவிக்கும்படியான ஒரு நிலை நமக்கு கிடைச்சிருக்கேன்னு எப்படி நாம ஆனந்தப்படுவோமோ அந்த மாதிரி பிரகலாதன் தனக்கு நினைக்கவே நடக்காதுன்னு சொல்ற விஷயத்துல சொல்லச்சே அவன் தன்னுடைய தலைமையில பெருமாள் நரசிம்மனே கைய வச்சு அனுகிரகம் பண்றேன்னா இத காட்டிலும் பாக்கியம் தனக்கு இருக்கா? இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவதற்கு சில பேர் இருக்கா? அந்த லிஸ்ட்ல நான் இல்லையேன்னு அர்த்தம். அதுக்கு நான் என்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரா திருவேங்கடமுடியான் எதிரியே போய் எவ்வளவு நாள் வாத்தனும் நின்று இருக்கிறது, இல்ல நான் அர்ச்சகனா அவரை சேவிச்சுட்டு இருக்கிறதுக்கு, இல்ல வேற ஏதானா கைங்கரியப்படுறவனா இருக்குன்னா ஒண்ணும் இல்ல. அப்படி இருக்கிற எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னாக்கா நான் எப்படி என்னன்னு சொல்றதுன்னு நாம சொல்லுவோமே, அந்த ரீதியில தான் இங்க சொல்றேன். என்னன்ன குவாஹம் ரஜ பிரபவ ஈஷதயோதிகேஸ்மின்னே
जातः सुरेतर कुले क्वतवानुकम्पा முதல்ல என்னுடைய பிறப்பை எடுத்துக்கிறேன் நான் சத்துவகுணம்ன்றதே தொழில் கூட எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ கால் பர்சன்டோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டோ இருக்கக்கூடியதான ஒரு குலம் ரஜஸும் தமசுமே விளையாடி இருக்கிற ஒரு குலம் அசுர குலம் அது சுரேதர குலம் அது வேற சொல்லிக்கிறதுக்கு கூட வெக்கமா இருக்கு அசுர குலம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கான் சுரேதர குலம் தேவதைகளுடைய குலத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிற ஒரு குலம் அந்த குலத்துல நான் பிறந்தவனாக இருந்திருக்கேன் அப்படி இருக்கச்சே உன்னுடைய அனுகிரகம் எங்க என்னுடைய பிறப்பு எங்க அதை பார்த்து நினைச்சு வியப்பா இருக்குன்னு சொல்ற ந பிராமணா சரி மனுஷனா பிறந்து பிராமணாவது பிறந்திருக்கானா அதுவும் இல்ல ந து பவஸ்ய ந வைரமாய என்மே பித சிரதி பத்மகர பிரசாத சுரேதர குலத்துல பிறந்ததோட மாத்திரமில்ல பிராமணஹான்னு சொல்லி சொல்லச்சு வேற ஒரு யாருக்குமே எந்த விஷயத்திலையும் யாராலையும் கிடைக்காததாக இருந்திருக்கிறது இப்ப பிரம்மாவா இருந்திருக்கிறவர் கூட தன் தலையில பெருமாளுடைய கையை வச்சு அனுகிரகம் பெறுவேறான்னாக்க அவரு கூட கிடைக்காததாக இருந்திருக்கிற ஒரு விஷயம் ஆகையால இப்படிப்பட்டவனா அந்த பிரசாதமானது பத்மகரகா பெருமாளுடைய தாமரப்பூ போன்ற திருக்கரங்களானது என்னிடத்துல வந்திருக்கு மமச்சிரசி அற்பிதகான்னு இது அக்கடித்த கடனம் நாம நினைக்கவே நினைக்காததாக இருந்திருக்கிற ஒரு விஷயம் அதனால நான் கிருதார்த்தனாக ஆயிட்டேன் என்னை பத்தி ஒன்றும் சொல்லவே முடியாது என்பதாக சொல்ற क्वाहं रज प्रभव ईशतयोधिकेऽस्मिन्ने जातस्सुरेतरकुले क्वतवानुकम्प न ब्राह्मणो न तु भवस्य न वैरमाय यन्मेऽर्पितशिरसि पद्मकरः प्रसादः அதாவது தாயாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு பிரம்மாவுக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு ஆகையால எனக்கு ரொம்ப ரொம்ப நான் பரம பாக்கியத்தோட இருந்திருக்கேன்னு சொல்லி சொன்னார் இதனால இப்படி ஒரு அவளுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு விஷயத்த பிரகலாதருக்கு பண்ணிட்டே இருந்தாக்க பெருமாளுக்கு வைஷமியம் வந்துருமோ இல்லையோ ஒருத்தர் விஷயத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியா இருக்கிறது இன்னொருத்தர் விஷயத்துல கொஞ்சம் கோபிச்சுட்டு இருக்கிறதுன்ற மாதிரி வைஷமியம் வந்துடுமே அந்த மாதிரி உமக்கு வைஷமியம் வந்துடுமான்னு கேட்டேன் नैषा परा परमतिः भवतो ननु स्यात् जन्तोर्यथात्मसुहृदो जगतस्तथापि संसेवया सुरतरोरिवते प्रसादः सेवाहनुरूपम् सेवानुरूपम् சொல்லி சொல்ற நமக்கு வந்திருக்கிறதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னாக்க நம்மளுடைய சேவை சேவானுரூபம் உதயஹா ந பராபரத்துவம் பெருமாளுக்கு அந்த வைஷம்ய நைர்கண்யன்றது வரல அந்த தோஷ பிரசங்கமே வரல ஜந்தோஹோ பராபரமதிஹி இந்த பிராகிருதமான ஜந்துக்களுக்குள்ள இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்ற அந்த புத்தி உமக்கு எப்பவுமே கிடையாது இங்க பிரகிருதியில இருக்கிற எல்லா ஜந்துக்களையும் நீர் ஒரே மாதிரியாக தான் நீர் நினைக்கிறவர் ஆகையால ஆத்மசுகிருதா ஆத்மனகா அந்தரத்த நமக்கு தனக்கு யார் சுகிருத்தாக இருந்திருக்காரோ ஹிதேஷியாக இருந்திருக்காரோ லோகத்துல இருக்கிற அத்தனை சேத்தனங்களுக்கும் ஹிதத்தையே எப்பவும் பெருமாள் நினைக்கிறவராக அவர் இருந்திருக்கு அப்படி இருந்திருக்கச்சே அவருக்கு வைஷம்ய ரஹிதம் எப்படி வருது அப்படின்னா யாரெல்லாம் பெருமாளுக்கு சேவனம் பண்றாளோ அவளுக்கு பிரசாதம் ஏற்படுறது பெருமாளை துவேஷிக்கிறவாளுக்கு அவருடைய அனுகிரகம் கிடைக்காத போயிடுறது அத்தை இழக்கிறவர்களாக இருந்திருக்கா நான் கர்ப்ப காலத்திலேருந்தே எம்பெருமானுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுண்டு நாராயணனுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுண்டு நான் அவரை சேவிச்சுட்டே இருந்ததுனால
எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் பிரம்மாவுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் கிடைச்சிருக்கு, உன்னுடைய கிருபைய நான் என்னன்னு சொல்றதுன்னு பிரம்மனிடத்துல அவரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஏவஞ்சனம் நிபதிதம் பிரபவாஹி கூபே காமாபிகாமமனுயா பிரபதம் பிரசங்காது கிருத்வாத்மசாத்ஸ்வரர்ஷிணா பகவன் கிரகீதா சோஹம் கதம் நோ விசிருஜே தவ பிருத்ய சேவாஹம். இதுக்கு மேல இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்றார் இந்த இடத்துல. அதாவது பெருமாள் நிருசிம்மனாக அவதாரம் பண்ணி பிரஹ்லாதனை அனுகிரகம் பண்ண அப்படி இருக்கச்சே ஏவஞ்சனம் நிபதிதம் பிரபவாஹி கூபே காமாபி காம மனுயா பிரபதன்னே பிரசங்காத் என்ன சொல்லி சொல்ற. அதாவது லோகத்துல நாம எல்லாரும் ஒரு விருப்பம், இது ஆசைன்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. இந்த ஆசையினால எல்லாரும் கீழே கீழே விழுந்துட்டு இருக்கோம். கிருத்வாத்மசா சுரர்ஷினா பகவன் கிரகீதா சோகம் கதம்னு விசிறே தவ பிரத்ய சேவாம். உம்முடைய பிரத்ய சேவை உமக்கு கைங்கரியம் பண்ணுவதாகிற ஒரு விஷயத்துல அதை நான் எப்படி விடியும், அதை எப்படி பண்ணாத இருக்கிறது, அதை பண்ணிதான் ஆவேன்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நாம பார்க்கணும். பெருமாளுக்கு சர்வே எல்லாரிடத்திலையும் ஒரு சமானமான பாவம் கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்கா அப்ப என்னாகும்? சமானமான பாவம் இல்லாட்டா தர்மம் அதர்மம்ன்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அந்த வைஷமியம் வந்துடும். அந்த வைஷமியம்ன்றது அப்போ அந்த பெருமாளுக்கு ஒரு சிறப்பு இல்லாத போயிடும். ஆகையால இது சிறந்தது, இந்த ஜனங்கள்ல பிரகிருதமான ஜனங்களுக்குள்ள இது சிறந்தது இது தாழ்ந்ததுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. வைஷமியமே இல்லாத இருந்திருக்கிறவர் பெருமாளை பொறுத்த வரைக்கும் சேவான ரூபமான பலத்தை கொடுக்கிறவர். கல்பவர்க்கம் இருந்துருக்க அது எப்படி தத்த சேவகா பட்சமாக இருந்துருக்கோ, சேவான ரூபம் உதயகா, அந்த கல்பவருஷன் எப்படி யார் அதுக்கு சேவை பண்றாலோ அதுக்கு பலத்தை கொடுக்கறது. அத வெட்டிட்டு போறவனா இருந்தான்னாக்க அதுக்கு பலத்தை கொடுக்குமானா கொடுக்காது. அந்த மாதிரிதான் இங்கேயும் நடக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ தனக்கு எம்பெருமானுடைய பிரசாதம் கிடைச்சதுனால கிருதார்த்தனாக ஆயிட்டேன்றதுனால அதுனை இப்பதான் வந்து பெருமாளுடைய பிரசாதம் அனுகிரகம் விஷயம்ன்றது இப்பதான் எனக்கு வந்திருக்கு. எப்போ நான் மாதிரி கர்ப்பத்திலேயே இருந்தனோ அப்பவே எனக்கு உம்ம விஷயத்துல தேவத சுரரிஷியாக இருந்திருக்கிற நாரதராலே உம்முடைய பிரபாவங்கள்லாம் சொல்லப்பட்டது. அது மொத்தத்தையும் நான் கேட்டுண்டு அப்போலேருந்தே உம்ம பத்தி தியானம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நானே அன்னிலேருந்தே எனக்கு பக்தி வந்ததே தவிர இன்னைக்கு திடீர்னு உம்மிடத்துல வந்த பக்தி இல்லை என்பதாக சொல்லி சொல்ற. இப்படி தஸ்யைவ தேவ புரிதம் நிஜகால சக்தியா சஞ்சோதித பிரகிருதி தர்மண ஆத்மகூடம் அம்பஸ்யனந்த சயனாதே விரமத் சமாதே நபேரபூத் ஸ்வகணிகா வடவன் மகாப்ஜம். நீர்தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கே, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. யோகேன மீளித திருகாத்ம நிபீதித நிபீத நித்ர துரியஸ்திதோ நதுதமோ ந குணாஸ்தயுக்ஷேன. மகாப்பிரளய காலத்துல உறங்குவான் போல் யோகு செய்தான்னு சொல்லி தூங்குறவன் மாதிரி நீர் யோகத்துல நீர் இருந்தவ. வஸ்துதா இந்த ரஜஸ்தமத்தெல்லாம் உம்மக்கிட்ட எதுவுமே வரவே இல்லை என்று சொன்னார். அப்பேற்பட்ட அந்த உம்முடைய சரீரமே தான், அதாவது சரீராத்ம பிராமத்து சரீராத்ம
ஒரு பாவத்தை சொல்லி சொல்றார். சூட்ச சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக இருந்திருக்கிற சரீரமே தான் நிறைதான். ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமான இந்த லோகத்துக்கு காரணமாக நேர்தான், ரெண்டு விதமாகவும் நேர்தான் இருந்திருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்பதாக சொல்ற. உம்முடைய சக்தியினாலேயே உம்முடைய திருமேனியே தான் இப்படி சிருஷ்டின்ற ஒரு கிரமத்துல வரைச்சே அந்த உம்முடைய மகா அது பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்து நடுவில் ஒரு பெரிய படுத்துருக்கே, அதுல படுத்துருக்கே உம்முடைய திருநாபியிலேருந்து ஒரு தாமரப்பூ ஏற்பட்டது, அந்த தாமரப்பூலேருந்து பிரம்மாவை நீர் சிருஷ்டி பண்ணேர், இப்படி அவர் மூலமாக சகல ஜகத்தையும் நீர் சிருஷ்டி பண்ணேர் என்று சொல்ற. ஏவம் சகசிரவதனோரு நாசாஸ்ய கர்ண நயனாபரணாயுதாட்யம் மாயாமயம் ததுபலட்சித சன்னிவேசம் திருஷ்டா மகாபுருஷமாபமுதம் விரிஞ்சஹ. பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ண யோ பிரம்மாணம் விதாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரகிணோதி தஸ்மைன்னு சொல்லி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணதோட மாத்திரமில்ல, அவருக்கு தன்னுடைய ரூபத்தையும் காண்பிச்சேரான் நேர்தான். சது ஆத்மயோனி அதிவிஸ்மித ஆஸ்தித அப்ஜம் காலேன தீவிரசமுதா பரிசுத்த பாவா. அவருக்கும் அந்த பிரம்மாவும் எத்தனையோ நாள் தபஸ் பண்ணி ஒரு பரிசுத்த பாவத்தை அடைஞ்சி உம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தை அவர் சேவிச்சே, அதே மாதிரி அப்படி சேவிக்கச்சே சஹசிரசேரிஷா புருடா சஹசிராட்ச சஹசிரபாத்துன்னெல்லாம் புருஷ சூக்தத்துல சொல்லியிருக்கா மாதிரியாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அந்த மாயாமயமாக இருந்திருக்கிற மாயா சப்தம் இந்த இடத்துல ஆச்சரியம்னு அர்த்தம், ஆச்சரியமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் சச்சப்த வாச்சியமாக சதுபலக்ஷிதன சதைவ சௌமியதமக்ராசீதி ஏகமேவா த்விதீயம்னு உபனிஷத்துல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த பிரம்மசப்த வாச்சியமாக இருந்திருக்கிற பெருமாள் அவரை பார்த்து மகாபுருஷம் ஆப முதம் விரிஞ்சா, இப்பேற்பட்ட மகாபுருஷனை சேவிச்சு அந்த பிரம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுதான், இப்படிப்பட்ட ஒரு பாக்யம் நமக்கு கிடைச்சதேன்னு அவர் சந்தோஷப்பட்டாராம். தஸ்மை பவான் ஹயசிரஸ்தனோவம் ச விப்ரதி வேத துருஹாவதி பலோ மதுகைடபாக்கியோ ஹேத்வானய ஸ்ருதிகணஸ்துரஜஸ்தமஸ்ச சத்வம் தவ பிரியதமாம் தனு மாமனந்தி. ஏதோ சில பேர்லாம் படைப்பு படைச்சிட்டு அதது என்ன எப்படி கிடக்கிறதோ கிடக்கட்டும்னு விட்டுடுவா, நீ பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு எப்படியோ போட்டோம்னு சொல்லி விடல. பெருமாள் எப்ப பார்த்தாலும் தன்னுடைய படைப்புகள் விஷயத்துல அவளுடைய க்ஷேமத்தை எப்பவும் நினைக்கிறவராக இருந்தாராம். அதே பிரம்மாவே என்ன பண்ணார்னா, ஒரு சமயத்துல வேதங்களை இழந்து மதுகைடபம்னு சொல்லக்கூடிய ராட்சதாள், அந்த பிரம்மா என்ன பண்ணிருக்காருன்னா எப்பவும் வேதத்தையே சொல்லியிருப்பார், வேதங்கள்லாம் நாலு பொம்மையாட்டம், தனக்கு எதிர சின்ன சின்ன ரூபங்களோட வேதங்களை விளையாட விட்டுட்டு அவர் பாட்டுக்கு இங்க இருந்துருக்கு. அப்போ அந்த வேதம் மொத்தத்தையும் மதுகைடபால் தூக்கி போயிட்டான். வேதம் போன உடனே பிரம்மாவுக்கு களை போயிடுத்து, அவர் ஒண்ணுமே இல்லாத போயிட்டே, அந்த நிலையில வரச்சேதான் அப்ப நேர் ஹைக்ரீவனாக அவதாரம் பண்ணி அவர் இழந்த வேதத்தை மறுபடியும் மீட்டு அவருக்கு கொடுத்தே. இது சிருஷ்டி பண்ணச்சே பிரம்மாவுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை காட்டிலும் அந்த வேதத்தை இழந்த பிற்பாடு மறுபடியும் வேதத்தை பெரும்படியாக பண்ணேற, அதுதான் இன்னும் ரொம்ப 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 சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அதுதான் பெருமாளுடைய அவதாரங்கள்லேயே ஹைக்ரீவ அவதாரத்தை விசேஷமாக கொண்டாடப்படுவதற்கு காரணம் இழந்ததை மீட்டு கொடுக்கறதுன்றது. அப்படி நேர் பண்ணேர்னு இங்க அதை சொல்லி பிரஹ்லாதம் ஸ்தோத்திரம் பண்ற. தத்மை பவான் ஹயசிரஸ்தனுவஞ்ச பிப்ரதி வேத துருஹாவதி பலோ மதுகைடபாக்கியோ ஹத்வானய ஸ்ருதிகணஸ்துரஜஸ்தமஸ்ச சத்வம் தவ பிரியதமாம் தனு மகமனந்தி. இப்படி
धर्मं महापुरुष पांसी युगानुवृत्तं छन्नः खलौ यदभव स्त्रीगोथ तत्त्वं यत्र यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति अभ्युत्थानम् अधर्मस्य என்று எப்பயப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு குறைவு ஏற்படுறதோ அதர்மம் மேலோங்கி இருக்கோ அந்த சமயத்தெல்லாம் நேர் அவதாரம் பண்ணி அப்பப்போ அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்டினவராக நேர் இருந்திருக்கே உமக்கு அப்பேற்பட்ட உமக்கு எல்லாரும் எல்லாரும் கொண்டாட பண்றா இது ஹம்ச ஹம்ச அதாவது எத்தனையோ அவதாரங்களை எல்லாம் சொல்லி சொல்லி பிரகலாதன் கொண்டாடுறான் नैतन्मनस्तव कथा सुविकुण्ठनाथ सम्प्रीयते दुरितमट्टुमसाधु तीव्रम् कामातुरम् हर्षशकैर्म हर्षशोकभयैषणार्थम् तस्मिन् कथम् तव गतिम् विमृशामि दीनः என்னுடைய மனசு இருந்திருக்க தவ கதாசு வைகுண்டநாதனாக இருந்திருக்கிற நரசிம்மனை பார்த்து சொல்றேன் உம்முடைய கதைகளை கேட்கறதுல மாத்திரம் எனக்கு ஒரு சந்தோஷம் அதனாலேயே மாத்திரம் எனக்கு சந்தோஷம் ஏற்படல துரிததிருஷ்டம் அசாது தீவிரம் காமாதோரம் ஹர்ஷசோக பயீஷணார்த்தம் தஸ்மின் கதம் தவ கதிம் விமர்சாமி தீனா எல்லாரும் நம்மளாம் கூட பாகவதம் கேட்டு இருக்கோம் கேட்டுக்கிறது எல்லாம் சந்தோஷமா இருக்கு கேட்டு முடிஞ்ச பிற்பாடு நம்ம ரெகுலரா என்ன பண்றோமோ அந்த காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்கா இதுல பிரகலாதன் தனக்கு சொல்லல லோகத்துல இருக்கிறவாளுக்கு சொல்ற கேவலம் பெருமாளுடைய கதையை கேட்கறதுனால நமக்கு சந்தோஷம் வருது இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை அப்படி அது அந்த சமயத்துல மாத்திரம்தான் சந்தோஷம் கொடுக்கறது அதுவே நிரந்தரமா இல்லாத போயிடுறது அதுக்கப்புறமா பயம் வருது சந்தோஷம் வருது துக்கம் வருது இப்படி எல்லாம் வந்துட்டுதானே இருக்கு அப்படி இருக்கச்சே நான் தீனனாக இருந்துட்டு இருக்கேன் அதாவது ரொம்ப துக்கத்தோட இருந்துட்டு இருக்கேன் நானே உம்முடைய கதி நேர் எப்படி எனக்கு அனுகிரகம் பண்ண போறேன்றது எனக்கு தெரியலையே ஆகையால நான் உன்னதான் வந்து எப்பவும் எல்லாமாகவும் நான் நினைக்கிறேன் என்று பிரகலாதம் சொல்ற ஜீஹ்வை கதோச்சுத விகர்ஷதி மாவி திருப்தாம் ஸ்னிஷ்ணோன்யதோதுகம் தொகுதரம் சிரவணம் குதஸ்திதி கிராணோன்யதச்ச பலது க்வச்ச கர்ம சக்தி பக்யஹ சபத்ய இவ கேஹபதிம் லுனந்தி என்னுடைய இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது தெரியுமா எதையோ பார்க்க வைக்கிறது என்னுடைய நாக்கு எதையோ பகவான் நாமாவை சொல்ல விட்டாத வேற எதையோ சொல்ல பண்றது அதனால ஒரு திருப்தி என்னை பிடிச்சு இழுக்கிறது என்னுடைய சுகங்களும் வரைச்சே எந்தெந்த விஷயமோ அந்த பிராகிருத்தமான சரீரங்கள்ல போய் ஒரு சுகத்தை ஏற்படுத்துகிறது மூக்கு இந்திரியங்கள்லாம் நாசிகெல்லாம் கூட இது எல்லாத்தையும் இழுக்கிறது இப்ப என்னுடைய நிலை நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னாக்க பஹ்ய சபத்னி இவ கேகபதம் லுனந்தி சொல்ற ஒருத்தனுக்கு பல மனைவிகளோட இருந்தான்னாக்க அவன் என்ன பாடுபடுவானோ அந்த பாடு நான் பட்டுன்னு இருக்கேன் இந்த இந்திரியங்கள்னால இது ஒரு மனைவி இருந்தாலே அவளோட இருக்கிறதே ஒவ்வொரு பர்த்தாவுக்கும் எவ்வளோ சிரமங்கள்லாம் இருக்கு அதுல அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பல மனைவிகளா வேற இருந்துட்டாங்கனாக்க இதை சொன்னா அவளுக்கும் வரும் அது சொன்னா இவளுக்கும் வரும் இப்படி அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாத முயற்சின்னு இருக்கா மாதிரி என்னுடைய இந்திரியங்கள்லாம் கண்ணா பின்னான்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு இது நடுவில் நான் எப்படி இருக்குன்னு தெரியலையே एवं स्वकर्म पतितं भववैतरण्यां अन्योन्यजन्म मरणाशन भीतभीतं पश्यन् जनं स्वपरविग्रह वैरमैत्रं हन्तेति पारचर पीपृहि मूढमद्य एवं स्वकर्म पतितं भववैतरण्यां अन्योन्यजन्म मरणाशन भीतभीतं இது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்லி இந்த மாதிரி நான் இதுல பெரிய ஒரு இந்த நதியில விழுந்து நான் அல்லாடியும் கிடக்கிறேன் அப்போ பசியன் ஜனம் ஸ்வபர விக்கிரக வைர மைத்திரம் அங்க லோகத்துல நாம பார்க்கச்சே மீதி ஜனங்களை தான் தன்னை காட்டிலும் வேறொருத்தவன் அவன்லாம் மித்ரன் இவன் எனக்கு எதிரின்னு இப்படி எல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம்
அப்படிப்பட்ட மூடனாக நான் இருந்துருக்கேன், அப்படிப்பட்ட எனக்கு எப்போ நல்கதி வரப்போறது, நல்ல வழி வரப்போறதுன்னு தெரியலையே என்று இப்படி எல்லாம் பிரகலாதன் பெருமாளிடத்துல நரசிம்மன் இடத்துல தன்னுடைய நிலையை சொல்லி பிரார்த்தனை பண்ற. என் மைதுனாதி கிரகமேதி சுகம் சிதுச்சம் கண்டு என கரையோரிவ துக்க துக்கம் திருப்பியந்தி நேக கிருபணா பகு துக்க பாஜ கண்டூதி வன் மனசிஜம் விஷஹேத தீரா. என் மைதுனாதி கிரகமேதி சுகம் சிதுச்சம் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துருக்கச்சே ஆண் பெண் ஒன்னா சேர்றதுன்றது இருக்க அது போய் ஒரு பெரிய சுகமாக எல்லாரும் நினைக்கிற வஸ்துதா பார்த்தோம்னாக்க அது துக்கத்துக்கு தான் காரணமாக இருந்துருக்கு. மைதுனாதிக்கும் கிரகமேதினா அவளுடைய சுகம் இருக்க அது வஸ்துமா இல்லைன்ற. இது எப்படி இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற கண்டு என்ன, இப்போ உடம்புல ஒரு அரிப்பு வருது, அரிப்பு வரைச்சு கையால சுரிஞ்சிக்கிறோம், நல்லா அழுத்தி சுரிஞ்சிட்டோம்னாக்க அப்ப கடைசியில என்ன ஆகும்னா ஒரு எரிச்சல் அடிச்சுட்டு ரணமா போயிடும். அந்த மாதிரிதான் இந்த சாம்சாரிக்கமான சுகம்ன்றது அந்த காலத்துல வரைச்சே சுகமாக இருக்குமே தவிர பஷாத்து வரக்கூடியது துக்கம்தான். ஆகையால தத்தேர்ஹத்தம நமஹா ஸ்துதி கர்ம பூஜா கர்மஸ்மிருதி சரணயோகோ ஸ்ரவணம் கதாயாம் சம்சேவையா ஸ்வயி வினேதி ஷடங்கயா கிம் பக்திம் ஜனஹா பரமஹம்ச கதௌ லபேத. அப்ப நான் உனக்கு பிரார்த்திக்கிறது என்னன்னா 50 ஸ்லோகம் பிரகலாதனுடைய ஸ்துதி. இந்த ஸ்லோகத்துல நான் கடைசியில நான் பிரார்த்திக்கிறது என்னன்ன, எல்லாரையும் கொண்டாட தகுந்தவனாக இருந்திருக்கிறேன், ஒன்ன நான் வந்து உன்னை சேவிக்கணும், உமக்கு வந்து பூஜை பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், உண்மையே உம்முடைய திருவடிகளையே எப்பவும் நான் நினைச்சிருக்கணும், உம்முடைய கதைகளுடைய சிரவணம் வரணும். அதாவது யாரானா பெருமாளுடைய ஒரு வைபவத்தை சொன்னாள்னாக்கா அதை எப்பவும் நான் கேட்டுருக்கும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு வரணும், பாகவதாளுக்கு சம்சேவனம் பண்ணணும், இப்படி அந்த ஷடங்கமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவடிகளில் சரணாகதி பண்ணணும், பக்தியை பண்ணணும், இத்த பரமஹம்சகத்தோ லபேத. யாருக்கு அது கிடைக்கும்னா பரமஹம்சன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கிறவா மகான்களாட தான் இப்படி அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நானும் பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி பண்ற. இது மொத்தத்தையும் கேட்டுட்டே இருக்காரான் பெருமாள். பெருமாள் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. அப்போ பெருமாள் பிரகலாதனை பார்த்து சொல்றே, பிரகலாத பத்ர பத்ரம் தே பிரீதோஹம் தே சுரோத்தம வரம் ரணீஷ்வாபிமதம் காம பூரோஸ்மியகம் ரணாம். ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் ஆசைப்படுறதா இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்குற சாமர்த்தியம் என்னிடத்துல இருந்துருக்கு, உன்னுடைய ஸ்தோத்திரத்தினால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுத்து, அசுரோத்தமா அசுரர்களுக்கெல்லாம் சிரேஷ்டனாக இருந்திருக்கிற பிரகலாதா உனக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரம் கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன்ன. மாம பிரீணத ஆயுஷ்மன் தர்சனம் துர்லபம் ஹிமே திருஷ்டுவா மாம் ந புனர்ஜந்து ஆத்மானம் தத்துமர்ஹதி பிரீணந்தி ஹ்யதமாம் தீராஹ சர்வபாவேன சாதவா ஸ்ரேயஸ்காமா மகாபாகாஹ சர்வாசாம் ஆசிஷாம் பதிம். சர்வாசாம் ஆசிஷம் ஆசிஷாம் பதின்னு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிற என்ன நீ பார்த்துட்ட, என்ன பார்த்துட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான ஸ்ரேயஸ் விரும்பவர்களாக இருந்திருக்காளோ இதுக்காக தான் எல்லா சாதுக்களும் சர்வபாவேன எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே நினைக்கிறவர்களாக அவள்லாம் சாதுக்கள்லாம் இருந்துருக்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில நீ என்ன கேட்கறியோ கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன் நானு. ஆத்மானம் தத்து மருகசின, இனிமேல் தன்னைத்தானே வருத்திக்கிறதுக்கு ஒரு வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஒன்னு இனிமே நீ வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் என்று பெருமான் சொல்லிடுற. ஏவம் பிரலோபியமானோபி வரைர் லோக பிரலோபனைஹி ஏகாந்தித்வாத் பகவதி நைச்சன் தானு சரோத்தமாக. உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லச்சே இந்த
பிரகலாதன பிரலோபனம் பண்ற. பிரலோபனம்னாக்க பசங்கள் எல்லாம் சில விஷயங்கள்ல அதுகளுடைய எண்ணத்தை மாத்துறதுக்காக நாம சொல்றது இருக்க, சில வார்த்தைகளை சொல்லி உனக்கு இதை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்னு சொல்ற மாதிரி உனக்கு இந்த வரனை கொடுக்குறேன் அந்த வரனை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பசங்களை வஞ்சனை பண்ணி ஏமாத்தி, அதாவது அந்த காரியத்தை செய்யறதுல ஈடுபடுவதற்காக பண்றது. இப்படி பெருமாள் பிரகலாதன் பெருமாள் விஷயத்துல வச்சிருக்கிற பக்தியை கொண்டு அல்பமான பலன்கள் எல்லாம் உனக்கு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு பெருமாள் சொல்லி சொல்றதுன்றது இருக்க, அவன் விரும்புவதற்கு மாறுபட்டதாக அது இருக்கு. பெருமாள் இப்படி பிரலோபனம் பண்ற, ஆனா பிரகலாதன் விரும்புறது வேற. அதுதான் பிரகலாதன் அது புரிஞ்சு ஏகாந்தித்வாத் பகவதி நைச்சத்து தான் அசரோத்தமகம், இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாமே அழியக்கூடியவை. இது பெருமாள் ஒத்தரிடத்திலேயே பரமபக்தியோடு இருந்திருக்கிற பிரகலாதன் இவை எவற்றையுமே விரும்பவில்லையாம். அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அப்ப பிரகலாதன் என்ன பண்றான்றது பார்க்கணும். பிரகலாதன் சொல்ற, மாமாம் பிரலோபயோத்பத்தியா ஆசக்தம் காமேஷு தைர் வரை தத் சங்கபீதோ நிர்விண்ணோ முமுட்சு ஸ்வாமுபாஸ்ரிதா. சுவாமி, நான் உம்மை உம்மை அடைந்ததுக்கு காரணமே இந்த லௌகிகமான சுகத்துல பார்த்து பயப்பட்டு ஐயோ இது நம்மள மொத்தம் நாசம் பண்ணிடுமேன்றத நினைச்சுதான் மோட்சரூபமான பலன் வேணும்னுட்டு தான் நான் உம்மை ஆசிரியிச்சேன். எனக்கு போய் மறுபடியும் மறுபடியும் இந்த லௌகிகமான பலத்தையோ இந்திராதி பதவியோ கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அந்த அம்சத்துல தான் ஒரு குறைபாடு இருந்திருக்குன்னு சொல்ற. பிரத்ய லட்சண ஜிஜ்ஞாசு பக்தம் காமேஷ்வசோதயதே பவான் சம்சார பீஜேஷு ஹிருதய கிரந்திஷு பிரபோ. பிரத்ய லட்சண ஜிஜ்ஞாசு பக்தம் காமேஷ்வசோதயதே, உமக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன் நானே, அப்படி இருக்கிற என்ன போய் காமேஷு அச்சோதயத்துன்னு சொல்ற, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சுகங்களை அனுபவிப்பதற்கு அதுல போய் என்ன வந்து சோதனை பண்றதுன்னு இருக்கே, காமனசாஸ்திரத்துல பண்றது அது எனக்கு சரியா படையில. நபிருத்தியா நபிருத்திய லட்சணம், அப்ப என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வேண்டியதெல்லாம் உம்மை நான் வந்து எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிண்டோம், உம்ம விஷயத்துல இருந்துட்டு நான் உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பிராப்தமாக ஆகணும்ன்றது தான் நான் பிரார்த்தனை பண்றேன். நான்யதா தே கில குரும் கடேத கருணாத்மனா எஸ் ஆசிர ஆசாஸ்தே நதபிருத்தியஸ்தவை வணிக்கு. ஒரு வணிக்கு வியாபாரம் பண்றவனா இருக்கான், அவங்க கீழே வேலை செய்யறவனா இருந்துட்டு இருக்கான். அந்த வேலை செய்யறவனாக இருந்துட்டு இருக்கிறவன் அவன் சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தை விரும்பாதவனாக பெறாதவனாக இருந்தான்னாக்க அவன் பிரத்தியனாகவே ஆக மாட்டான். அந்த மாதிரி நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை தான் நான் விரும்புறேன், நான் வேற எதையும் நான் விரும்பல என்பதாக சொல்ற. அகம் துவகாமகாஸ்வாமியாசிரய, அகம் நான் யாருன்னா அகாமகா எனக்கு எந்த ஆசையும் எனக்கு ஒன்னும் இல்லை, உன்னுடைய பக்தன் நானு, துவஞ்சஸ்வாம் அனபாசிரயா உம்மை தவிர வேற ஒருத்தர் எனக்கு ஆசிரியமாக இல்லாதவராக இருந்திருக்க, ஆகையால ராஜசேவகையோர் இவர் ராஜாவுக்கு சேவகனுக்கும் எப்படி ஒரு பிணைப்போ அந்த மாதிரிதான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பிணைப்பு இருக்கு, உமக்கு தான் நான் வந்து கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு தவிர வேற எதையும் நான் விரும்பல நானு சொல்லி சொல்ற. விமுஞ்சதி யதா காமான் மாணவோ மனசு ஸ்திதான் தர்கேவ புண்டரீகாட்ச பகவத்வாயு கல்பதை, இந்த லோகத்துல இருந்துருக்கிற சுகங்கள் எல்லாம் எப்படி விடுவதற்கு என்ன வழியோ அதை எனக்கு தெரிவிச்சு எனக்கு நேர் அடிமைப்படுத்தி கொள்ள வேண்டும்ன்றதுதான் பிரார்த்தனை பண்றேன். நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே ஹரேத்வத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனே. இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே போறோம், நமக்கு சகல பலனும் சித்திச்சிடும். நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே, சாட்சாத் பகவானாக இருந்திருக்கார், மகாத்மாவாக இருந்திருக்கவர். ஹரையே அத்புத சிம்ஹாய, இது சாதாரண லோகத்துல பார்க்கிற சிம்ஹம் இல்ல, அத்புத சிம்ஹமாக இருந்திருக்க பிரம்மணே பரமாத்மனே, அவர்தான் பிரம்மம் அவர்தான் பரமாத்மா.
அவருக்கு உமக்கு வணங்குகிறேன் பிரகலாதன் தன்னுடைய கோரிக்கைய சொல்லிடுறார் அப்ப பெருமாள் என்ன சொல்றார் நைகாந்தினோமே மகிஜாத்விஹாசிடஹ ஆசாசதே முத்ரச்சயே பவத்விதாஹம் அதாபி மன்வந்தரமே ததத்ர தைத்தேஸ்வராணாம் அனுபுங்க யோகா போகானே ரொம்ப சந்தோஷம் நீ கேட்ட பிரகாரம் நான் எல்லாத்தையும் பண்றேன் ஒன்ன மாதிரி ஒரு பிரத்யாள் எனக்கு கிடைக்கிறத காட்டிலும் வேற என்ன சந்தோஷம் இருக்கு வாஸ்தவம் தான் ஆனாலும் நான் உன்னிடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் இந்த மன்வந்தரம் முழுக்க நீ பிரகலாதன் அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்துட்டு இந்த லோகத்துல இருக்கக்கூடிய போகங்கள் எல்லாமும் அனுபவிச்சுட்டு அந்த இருந்து இருக்கிற காலத்துல என்னையே நினைச்சு தியானம் பண்ணி என்னுடைய பிரீத்தி விஷயமாக ஆகி சர்வேஷு பூதேஷு அதியஜ்ஞ மீஷம் யஜஸ்வ யோகேனச்ச கர்ம கின்வன்னு இப்படி பக்தி யோகத்தினால என்னையே நினைக்கும்படியாக இப்படி இருக்க வேணும் இப்படினால போகேன புண்ணியம் அனுபவத்தினால புண்ணியத்தையும் குசலேன பாபம் கலையபரம் காலஜவேன ஹித்வா இந்த புண்ணிய பாபங்கள் எல்லாவற்றையும் ஹித்வா இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பரிசுத்தமான கீர்த்தியை அடைந்து நீர் வந்து நீ வந்து முக்த பந்தா இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுபட்டவனாக என்ன நீ இந்த மன்வந்தரத்தினுடைய கடைசியில் இது மன்வந்தரம் முடிஞ்ச பிற்பாடு என்ன நீ அடைய போகிறாய் அதுக்கப்புறமா நிரந்தரமா எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போற நீ கேட்ட மாதிரி எல்லா கைங்கரியத்தையும் உனக்கு நான் கொடுக்குறேன்னு நிரம்பனும் அனுகிரகம் பண்றேன் அப்போ ஏதத் கீர்த்தையேன் மஹ்யம் தயா கீதமிதம் நரஹ ஸ்வாஞ்ச மாஞ்ச ஸ்மரன் காலே கர்மபந்தாத் பிரமுச்சதேன்னு இந்த பிரஹ்லாத ஸ்துதின்னு சொல்லப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் இருக்கேன் இந்த ஸ்தோத்திரத்தை யார் நித்தியம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு கர்மபந்தம்ன்றது உடனே விடுபட்டு போயிடும் அவள்லாம் இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலை ஏற்படும்னு எப்படி நிருசிம்மன் பிரகலாதனை அனுகிரகம் பண்ண அப்போ பிரகலாதன் சொல்ற வரம் வரையேதத்தே வரதேசான் மகேஸ்வரன் எதனிந்தது பிதாமே துவாம் அவித்வாம் ஸ்தேஜ ஐஸ்வரம் வாஸ்துவம் இப்ப நான் உன்னிடத்துல சில வரன்களை கேட்கிறேன் எங்க அப்பா உன்னிடத்துல அபச்சாரப்பட்டு அந்த அபச்சாரப்பட்டத்துக்கு அவருக்கு மேல மேல சிக்கை இல்லாத அவரையும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ற வித்வாமருஷாசயா சாட்சாத்து சர்வலோக குரும் பிரபும் பிராதிருகேதி முஷா திருஷ்டிகி தத்பக்தே மயிதாங்கமானு இப்படி தஸ்மாத் பிதாமே பூயேத துரந்தா துஸ்தராத காத் யாராலையும் போக்கடிக்க முடியாததான பாப்பங்களை பண்ணினவராக இருந்த அப்படின்னால அப்படிப்பட்ட எங்க அப்பாவுக்கும் பரிசுத்தி ஏற்படணும்னு அவர் வந்து எதனால என்ன உம்முடைய கடைக்கண் பார்வையினால மாத்திரமே தான் என்னுடைய அப்பாவுக்கு பரிசுத்தி ஏற்படும் அந்த பரிசுத்தியை நீர் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்கிறேன் பிரகலாதன் கேட்டதுக்கு பெருமாள் சொல்றே ஸ்ரீசப்தபிஹி பிதா பூதா பிதிர்பி சக தேனக எத் சாதோஸ்தி கிரகே ஜாதா பவான் வை குலபாவன அப்பா உங்க அப்பா மாத்திரமில்ல 21 தலைமுறைக்கு எல்லாருக்குமே ஒரு பரிசுத்தின்றது ஏற்படுறது ஏன்னா நீ பரம பாகவதனாக இருந்திருக்கிற பிரகலாதனாக இருந்திருக்க நீ இந்த குலத்துல பிறந்தவராக இருந்ததுனால கேசவன் தமர் எமர் ஏழு எழு பிறப்பும்னு முன்ன ஏழு பின்ன ஏழு நடுவில் ஒன்னும் 15 சொல்லி சொன்ன பாகவதத்துல சொல்லிச்சு 21 தலைமுறைக்கு உன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு பரிசுத்தி ஏற்பட்டு எல்லாரும் என்ன அடைகிறவர்கள் எத்த எத்த மத்பக்தாக பிரசாந்தாக சமதர்சினா சாதவாக சமுதாச்சாரி தே பூயந்தியபி கீகட்டாக எங்கெங்கெல்லாம் என்னுடைய பக்தர்கள்லாம் இருக்காளோ அவள்லாம் பக்தர்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள் அவர்கள்லாம் சாதுக்கள் அவ சாதுக்களாக இருக்காளோ மத்பக்தாக புருஷாக தேய்த்வா நீ யாரு என்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் சிறந்தவனாக நீ இருந்துருக்க நீ ஆகையால இப்படி இருந்துருக்கிறதுனால அனுவர்த்தாக அனுவர்த்தமானாக பவந்தி அதாவது பகவத் பக்த பாவத்தை அடைறவர்களாக இருந்துருக்கவாளாக இருந்திருக்கவா
சர்வேஷாம் பக்தான் எல்லா பக்தர்களுக்கும் நேர்தான் முன்னாக இருக்கிறவர்கள் முன்னாக இருக்கிறவராக அதாவது எல்லா பக்தர்களுக்கெல்லாம் சிரேஷ்டராக நான் இருந்திருக்கவர் நேர்தான் பாகவதோத்தமாக நேர் இருந்திருக்க என்பதாக சொல்லி சொல்ற இப்படி எல்லா விதத்திலையும் பூயந்தே சுத்தா பவந்தின்னு சொல்லி சொல்ற அதாவது ஒரு மத்பக்தாக எத்த எத்திர தேசே சந்தி என்னுடைய பக்தர்கள்லாம் எந்த எந்த தேசத்துல இருந்திருக்காளோ அவள்லாம் அதுல வரைச்சு கீகட கல்பாம் லேச்ச தேசோ அந்த பதவி ரொம்ப ரொம்ப துஷ்டமாக இருந்திருக்கிறேன் லேச்ச தேசத்துல இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட ஒரு புழு பூச்சி மாதிரி இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட இவாளுடைய பக்தாள் இருக்கிற இடத்துல இருக்கான்ற ஒரே ஒரு காரணத்தினாலேயே அவளுக்கும் பரிசுத்தி ஏற்படுறது பித்ரியம் ஸ்தானமா திஷ்ட யதோக்தம் பிரம்மவாதிவிகி மையாவேச்ச மனஸ்தாத குரு கர்மாணி மத்பரகா ஆகையால நான் என்ன சொல்றேன் குருத்வம் பிரேதகாரியாணி பிது பூதஸ்ய சர்வசா மதங்க ஸ்பர்சனாங்க ஸ்பர்சனேனாங்க லோகான் ஞாசதி சுப்பிரஜாகான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா பிரகலாதனுக்கு சொல்ற உனக்கு ஹிரண்யகசிப்பு பரிசுத்தமா ஆயிட்டான் எப்படி பரிசுத்தமா ஆயிட்டான்னா மதங்க ஸ்பர்சனை என்ன நிருசிம்மன் பெருமாளுடைய திருமை நீ சம்பந்தப்பட்டிருக்கு அவனை தூக்கி தன் தொடையில தூக்கி போட்டுண்டு எந்த க்ஷணத்துல பெருமாளுடைய திருமை நீ சம்பந்தம் அவனுக்கு கிடைச்சதோ உத்தர க்ஷணத்துல அவனுக்கு பரிசுத்தி ஏற்பட்டு போச்சு ஆகையால இந்த பரிசுத்தமாக இருந்திருக்கிற உன்னுடைய அப்பாவனுடைய சரீரத்துக்கு சம்ஸ்காரங்கள்லாம் என்ன பண்ணணுமோ அந்த சம்ஸ்காரங்களை பண்ணி நீயும் நல்லபடியா இருக்கணும்னு பெருமாள் அனுகிரகம் பண்ற இப்படி பிரசாத சுமுகம் திருஷ்டா பிரம்மா நரஹரிம் ஹரிம் ஸ்துத்வா வாக்ரி பவித்ராபிகி பிராக தேவாதிபர் விரதா அங்க இருக்கிற பிரம்மா முதலிய தேவதைகள்லாம் மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்றான் இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஆகையால நிருசிம்மனும் இவருக்கு பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அந்தர்தானமாயிட்டேன் என்பதாக இந்த நிருசிம்மாவதாரத்தினுடைய விரதாந்தத்தை நாம பாகவதத்துல இருந்த பிரகாரம் அனுபவித்தோம் நிருசிம்மனுடைய அனுகிரகம் பிரகலாதன் மாதிரியாக இருந்திருக்கிற பாகவதாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பௌனப்புண்ணியன பிரார்த்தனை பண்ணிண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் கவிதா கீகசிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த குரவே நமஹா.